வணக்கம். இது தளல் வழங்கும் கூராயுதம், கவிதைகள் பகிரும் களம். இன்று உங்களுக்காக வர இருக்கும் கவிதை கவிஞர் அழகிய பெரியவன் எழுதிய ஞாபக விலங்கு எனும் கவிதை தொகுதியிலிருந்து இடம்பெறுகிறது. தொண்ணூறுகளில் கலக கவிதை குஞ்சுகளாய் புறப்பட்டவைகள் வனத்தில் திரிஞ்சாலும் இனத்தில் அடை என்கிற மனுமொழி பேற்று ஜாதிய பனை மட்டைகளாயும் பன்றுட்டி பலா கொட்டைகளாயும் கொலை கொள்ளையை நியாயப்படுத்தும் கள்ளப்பாட்களாகவும் பட்டிகளுக்கு திருப்பிக் கொண்டிருக்கும் எதிர்த்திசையில் நம்பிக்கையோடு பயணிக்கும் இந்த ஞாபக விலங்கை பதிப்பிக்க வாய்ப்பை நல்கிய கவிஞர் அழகிய பெரியவனுக்கு நன்றி என்று ஞாபக விலங்கு கவிதை தொகுதியை பதிப்பித்த ஆசிரியர் நீலகண்டன் குறிப்பிடுகிறார். நாம் கவிதைக்கு செல்வோம். இதற்கு முந்தைய வானத்தில் தந்தி கம்பிகள் இல்லை. பின்னொரு நாள் மஞ்சள் வெயில் துளி துத்தி பூக்கள் நிறைந்திருந்த ஊருணி கரையில் வானம் தொட எம்பி குதிக்கும் சிறுமியைப் போல் நின்றன தந்தி மரங்கள். அந்தரத்தில் அமர முடிந்ததை எண்ணி பறவைகள் மகிழ்ந்தன. இரகசிய இசை பரப்பும் வினோத இசை கருவிகளாய் மாறின தந்தி மரங்கள். இதற்கு முந்தைய வானத்தில் மின்கம்பிகள் இல்லை. பின்னொரு நாள் காடுகளை இழந்த தூக்கணாங்குருவிகள் வீடுகளை மாட்டி வைக்க நின்றன மின்கம்பங்கள். பூமியின் காற்றுத்தோலை அறுத்து மஞ்சள் குருதியை கசிய விடும் வாளாய் மாறின மின்கம்பிகள். இதற்கு முந்தைய வானத்தில் கைபேசி கோபுரங்கள் இல்லை. பின்னொரு நாள் மண்வயிற்றில் குத்தப்பட்ட கத்திகளாய் நின்றன கைபேசி கோபுரங்கள். இது கவிஞர் அழகிய பெரியவனின் ஞாபக விலங்கு எனும் தொகுதியில் இடம்பெற்ற கவிதை. அடுத்து இடம்பெற இருப்பது இந்த வார வாசகர் கவிதை. அண்மையில் மறைந்த கோவை ஞானி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அவரின் தொலைவிலிருந்து எனும் அவரது கவிதை தொகுப்பில் இடம்பெறும் கூட வாரும் எனும் கவிதை இடம்பெறுகிறது. கோவை ஞானியின் இயற்பெயர் கினா பழனிச்சாமி. 1935 கோவை மாவட்டம் சோமனூரில் பிறந்தவர். கோவையிலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் தமிழ் இலக்கியம் கற்றவர். பின்பு கோவையில் தமிழாசிரியராக பணிபுரிந்தார். இடையில் ஏற்பட்ட பார்வை இழப்பால் ஆசிரிய பணியை கைவிட்டார். கோவை ஞானி பார்வை இழப்புக்கு பின் தனது மரணம் வரை புதிய புதிய நூல்களை வாசித்து அவை பற்றிய திறனாய்வுகளையும் விமர்சனங்களையும் எழுதி வந்தார். இதழியலில் தீராத ஆர்வம் கொண்டு எப்போதும் ஏதாவது ஒரு இதழை நடாத்தி வந்திருக்கிறார். மார்க்சியம், பெண்ணியம், தலித்தியம், தமிழ் தேசியம் தொடர்பில் ஞானியின் ஈடுபாடு தனித்துவமானது. 10 மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ள ஞானி எஸ்என் நாகராஜன் அவர்களை தனது மார்க்சிய ஆசானாக குறிப்பிடுகிறார். இனி அவரின் கூட வாரும் எனும் கவிதைக்கு செல்லலாம். வாசித்து அளிக்கிறார் செங்கல்பட்டிலிருந்து தோழர் தினேஷ். நாம் கவிதைக்கு செல்வோம். Thank you.
வள்ளுவரே எப்போதும் கூட வாரும் கை நொண்டி கால் முடவன் கூடவே வாரும் தாகமாய் இருக்கிறது இங்கே தண்ணீர் அருந்தலாமா குரலில் என்ன சொல்லியிருக்கிறீர் கால் வலிக்கிறது உட்காரலாமா படுக்கலாமா என்ன சொல்கிறீர் வறண்ட பூமி இங்கே மழை பெய்யுமா விதைக்கலாமா விதைக்காமலே உங்கள் அருளால் அறுவடை செய்யலாமா தயவு செய்து வள்ளுவரே கூட வார் கூட வாரும்